Hi friends, welcome to my channel Rekha's Happy Trends. In the video, பச்சப்பயிர வச்சி ஒரு குழம்பு ரெடி பண்ண போறோம். பச்சப்பயிரல லோ ஃபேட் இருக்குங்க. இதுல புரோட்டீன்ஸும் ஃபைபரும் அதிகமா இருக்குது. நம்ம பாடியில பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கப் பச்சப்பயிர் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டே எடுத்த குக்கர்ல போட்டு நான் வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வெந்திருச்சு பாருங்க. பானை ஹீட் பண்ணிட்டு ஆயில் ஊத்திக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்த பச்சைப்பயிரை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திக்காக இருக்கிறதுனால நல்லா கொதிக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு நாளைக்கு 1 கப் மூங்க தால் நம்ம சாப்பிட்டோம்னா 28% புரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இப்போது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சோம்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொதிக்கும் போது இந்த பச்சைப்பயிரோட ஸ்மெல்லு அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் சோம்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 to 3 minutes இது வந்து கொதி வந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பச்சைப்பயிர் குழம்பு தோசை கூட ரொம்பவும் சூப்பர்பாக இருக்குங்க. அதுவும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட ரொம்பவும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு.